பல நேரங்களில் நம்ம பசியை போக்குவது நூடுல்ஸாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் உப்மாவோட இடத்தை பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. 2 நிமிஷம் இருந்தால் போதும், உங்களுக்கு தேவையான சுவையான நூடுல்ஸ் ரெடி. இப்படிப்பட்ட இன்ஸ்டா நூடுல்ஸ் உருவானதுக்கு பின்னாடி ஒரு நாட்டோட பெரிய சோக கதையே இருக்குது. உணவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் ஆட்சி மாறுறதுக்கும் புரட்சி ஏற்படுறதுக்கும் காரணமாக இருந்தது உணவாக தான் இருக்கும். 1945 இரண்டாம் உலகப் போரில் தன்னுடைய மண்ணில் 2 அணுகுண்டுகளை சுமந்தது மூலமாக வல்லரசான ஜப்பான் சரணடைந்தது. தொழில் புரட்சி கண்ட நாடாக இருந்த ஜப்பான் ஒரே இரவில் புகமண்டலமாக மாறிப்போச்சு. தன்னுடைய மக்களுக்கு உணவு கூட கொடுக்க முடியாத நிலையில் நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் பசி பட்டினியாக இருந்தது. ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டதற்கு பிராய்ச்சித்தமாக அமெரிக்கா கோதுமை மாவுகளை டன் கணக்கில் ஜப்பானுக்கு அனுப்பி வச்சது. ஜப்பானியர்கள் நம்மை போல் அரிசி சாப்பிட்றவங்க, அவங்களால் இந்த கோதுமை மாவை வச்சு அமெரிக்கர்களை போல் பிரெட்டு கூட சாப்பிட முடியல. அவங்க நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு முடிவெடுத்தாங்க. 1 கிண்ணம் நூடுல்ஸ் வாங்கிறதுக்காக ஜப்பான் மக்கள் நீண்ட நேரம் மணிக்கணக்கில் குளிரில் நிற்க வேண்டியிருந்தது. இதை பார்த்த ஆண்டோ என்ற கண்டுபிடிப்பாளர் நெசசிட்டி மேக் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது போல் கோதுமை மாவிலிருந்து எளிமையான நூடுல்ஸ் செய்யும் முறையை கண்டுபிடித்தார். இவரது கண்டுபிடிப்பு மூலமாக ஜப்பானுடைய பசியை மட்டும் போக்கலை, அந்த நேரத்தில் பல நாடுகளில் போர் முடிஞ்சு பசியோடு இருந்த பலரது வயிற்றையும் நிரப்பினார். அது மட்டும் இல்லாமல் இன்று வரை வீட்டை விட்டு வெளியே தங்குற பலருடைய வயிற்றையும் அவர் தான் நிரப்பிட்டிருக்கார். டாப் ராமன் எனும் இன்ஸ்டா நூடுல்ஸ் கண்டுபிடிச்சி 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் 100 பில்லியன் இன்ஸ்டா நூடுல்ஸ் சாப்பிட்றாங்கன்னு மதிப்பிடப்படுகிறது. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் புதிதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் செய்யவும். மற்றும் ஒரு காலப்பயணத்தில் சந்திப்போம்.